ஹாய் லவ் யூ, நான் தாய்மணவன். நம்ம தினம் தினம் பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அதே மாதிரி தான் அறிவியலுக்கும் அதை சார்ந்த தொழில்நுட்பத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாமா? அறிவியலும் தொழில்நுட்பவியலின் வரலாறையும் HST அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த அறிவியலும் தொழில்நுட்பவியலோட விளக்கமும் காலங்காலமாக மாறிக்கிட்டே வருது. அதை பற்றின ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு துறை தான் இந்த வரலாற்று துறை. அதாவது இந்த அறிவியல் தொழில்நுட்பவியலோட சேர்த்து பண்பாடு, பொருளாதாரம், அரசியல் இவைகளை கூட ஆராய்ச்சி செய்யக்கூடிய வரலாற்று துறைகள் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது. நவீன அறிவியல் வந்து கிரேக்கத்திலேருந்து தோன்றுச்சு அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருக்குது. கிரேக்கர்கள் அதுக்கு பதிலாக வந்து அறிவியலின் தொழில்நுட்பத்தையும் ஒரு பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்கர்களோட பழங்கால மனிதர்களோட இப்போ இருக்க நவீன கால மனிதர்கள் வந்து இந்த அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் வளர்ச்சி அடைய வைக்கிறதுல ஒரு முக்கிய பங்காக இருந்திருக்காங்க. இந்த அறிவியலும் தொழில்நுட்பமும் நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக மாறிடுச்சு. உண்மைதானே? ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு சின்ன செல்ஃபோன்லேருந்து பெரிய ப்ரொஜெக்டர்ஸ் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் மாற்றம், தொழில்நுட்ப மாற்றம் இதில் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு நம்ம செல்ஃபோன் எடுத்துக்கலாமே, எத்தனூண்டு இருந்த செல்ஃபோன் இவ்வளோ பெருசாக மாறி இருக்குன்னா அதுக்கு அறிவியலும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் தான் முக்கிய காரணம். அறிவியலில் தினந்தினம் ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் தொழில்நுட்பத்துலேயும், அறிவியல் இல்லைன்னா தொழில்நுட்பம் இல்லை, தொழில்நுட்பம் இல்லைன்னா அறிவியல் இல்லை, அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒன்றோட ஒன்று வந்து அப்படியே மேஜாக இருக்குது, அதை வந்து நம்ம பிரிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அறிவியலும் தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கி இருக்க உலகத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதாக மாறிடுச்சு. அப்போது வந்து அதெல்லாம் கிடையாது, வெறும் பண்பாடு, பொருளாதாரம், அரசியல் இது மட்டும்தான் இருந்துச்சு, கூட கொஞ்சம் அறிவியல் இருந்துச்சு. ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சியெல்லாம் இப்போ அடைஞ்ச மாற்றங்கள் தான். எவ்வளவோ வரலாறு இருக்குது, அதில் அறிவியலும் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸோ இதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு சேர் இருக்கும், அதில் பொறுமையாக உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த அறிவியலும் தொழில்நுட்பத்தோட வரலாறை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோவில் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, இனிமேனாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே நம்ம பண்ண மணியே இருப்பார், அவர் மண்டையிலே மடார்னு ஒன்று வச்சிங்கன்னு வைங்க, அடி தாங்க முடியாமல் பெல் சிம்பளக்காம பார்ப்பல, அதில் ஆளுன்ற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிட்டா அப்படி தான் சோழி முடிஞ்சு. ஸோ இது போல் புது வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அது வரைக்கும் நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.